இருந்த சமையல்ல வாழைக்காய் மீன் குழம்பு அப்புறம் மீன் ரோஸ்ட் பார்க்க போறோம். இந்த வாழை மரத்துல தான் நாங்க வாழைக்காய் பறிச்சோம். அந்த வாழைக்காயை பார்க்கறீங்களா? இப்போ இந்த வாழைக்காயை வெச்சு தான் இப்போ நம்ம மீன் குழம்பு பார்க்க போறோம். வாங்க போலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வாழைக்காய் மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், தக்காளி ரெண்டு, ஒரு கட்டி பூண்டு, வரமிளகாய் பொடி ரெண்டு ஸ்பூன், மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன், கரம் மசாலா கால் டீஸ்பூன், எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு வாழைக்காய் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் மீன் குழம்புக்கும் வாழைக்காய் ரோஸ்ட்டுக்கும், அதாவது மீன் ரோஸ்ட், வாழைக்காய் மீன் ரோஸ்ட், வாழைக்காய் மீன் குழம்பு. இப்போ வந்து அடுப்பத்தை வச்சு இப்போது தேவையானதுக்கு வந்து மசாலா அரைச்சிக்கிறதுக்காக நம்ம வந்து வதங்கிக்கலாம். இப்போ அடுப்பத்தை வச்சாச்சு, இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். கூடவே தக்காளியும் பூண்டையும் போட்டுக்கலாம். இப்போ வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. நம்ம மீன் குழம்புக்கு வைக்கிற மாதிரியே இந்த வாழைக்காய் மீன் குழம்பு வைக்க போகிறோம். நம்ம டேஸ்ட்டாக இருக்க போகுது. நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சக்தியில் குழம்பு மிளகாய் பொடி ஒரு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசால் பொடியெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு அதையும் ஒரு பரட்டு பரட்டி விடுங்க. ஓகேங்க. இப்போ இதை வந்து ஆற விட்டு அரைச்சிக்கலாம். அடுத்தது இப்போ நம்ம வாழைக்காய் ரோஸ்ட்டுக்கும் வாழைக்காய் அதாவது மீன் குழம்பு அதுக்கு வந்து நம்ம வாழைக்காயை இப்போ கட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் ஆறட்டும். இப்போ நம்ம வாழைக்காயை கட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் இந்த சைடு வந்து ரெண்டு பக்கம் நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு பாருங்க இந்த மாதிரி இவ்வளோ மொத்தம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கணுங்க. எல்லா வாழைக்காயும் ரொம்ப மெலிசாக கட் பண்ணிடாதீங்க. இந்த அளவுக்கு வந்து திக்னஸ் இருக்கணும், இந்த அளவுக்கு வந்து திக்னஸ் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து வாழைக்காய் ரோஸ்ட்டுக்கும் வாழைக்காய் மீன் குழம்புக்கும் சரியாக இருக்கும் போடுறதுக்கு. பாருங்கள் இந்த மாதிரி எல்லா வாழைக்காயும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து வாழைக்காயை கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த லேஸ் அந்த ஸ்கின்னு இந்த இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துடணுங்க. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி தோலை வந்து நம்ம நீக்கிடலாம். இந்த மாதிரி தோல் நீக்கி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா வாழைக்காயும் இந்த மாதிரி தோல் நீக்கி எடுத்து எடுத்து ஃபஸ்ட் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இப்போ எல்லா வாழைக்காயும் இந்த மாதிரி சைடில் இருக்கிற ஸ்கின் எல்லாம் எடுத்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து இப்போ மீன் மாதிரி கட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காயை இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி
இந்த சைடுல இருக்கிற ரெண்டு பக்கமும் நம்ம கட் பண்ணி வெச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இது வேற இது மாதிரி வெச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பாத்தீங்கனா இந்த சைடுல நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்க போறோம். இந்த மாதிரி எல்லா வாழைக்காயிலும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி சைடா கூட கட் பண்ணிக்கங்க. சைடா கூட கட் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்க மீன் மாதிரியே இருக்கு. பாருங்க இந்த மாதிரி எல்லா வாழைக்காயும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ற வாழைக்காயை நீங்க வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சில்லி போட்டு சாப்பிட்டுக்கலாம். செம்ம டேஸ்டா இருக்கும். இப்ப நம்ம இந்த எல்லா வாழைக்காயும் நம்ம இந்த மாதிரி சைடா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா மீன் மாதிரியே இருக்குது. இல்லை உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, எங்களுக்கு வந்து அந்த மாதிரி இது பண்ணலாம். வாழைக்காயை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இப்படி சைடாக இது பண்ணிக்கோங்க. சைடாக இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். சின்ன பீஸ் மாதிரி வேணாலும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். பாருங்க இப்படி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சைடில் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. அந்த கேப்பில் நீங்கள் வந்து இந்த மாதிரி நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா வாழைக்காயை வந்து நம்ம நேராக கட் பண்ணோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழைக்காயை ரவுண்ட் பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பஜ்ஜி போடுறதுல ரவுண்ட் பீஸ் நம்ம கட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ரவுண்ட் பீஸாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பெருசாக போடும்போது நல்லா அழகாக இருக்கும் ஃபிஷ் மாதிரியே. பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் வந்து இந்த கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த இது மட்டும் கரெக்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். மீன் மாதிரியே இருக்குங்க. நம்ம எல்லா வாழைக்காயும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி எல்லா வாழைக்காயும் நம்ம எடுத்தாச்சு. எடுத்து இந்த மாதிரி மீன் மாதிரி கட் பண்ணியாச்சு. பார்த்திங்களா மீன் மாதிரியே தெரியுது. பார்த்திங்களா மீன் மாதிரியே தெரியுது. பாருங்கள் வாழைக்காயெல்லாம் இந்த மாதிரி மீன் மாதிரி நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ அதை வந்து நம்ம வாஷ் பண்ணி ஒரு செகண்ட் வந்து மஞ்சள் உப்பு போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். பாருங்கள் தண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து இந்த வாழைக்காயெல்லாம் அதில் கொட்டிக்கலாம். போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள் 1 மினிட்டில் வந்து தண்ணி சூடாயிடுச்சு. ரொம்ப வேகக்கூடாது. இதை எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்ம எல்லாம் 1 நிமிஷத்தில் போட்டு எடுத்தாச்சு. இதுக்கு வந்து தேவையான மசாலாலாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து சிக்கன் சில்லி பவுடர் எடுத்துருக்குறேங்க. கடையில் விற்கிற சாதாரண சில்லி சிக்கன் பவுடர் தாங்க, அது கொஞ்சம் எடுத்துருக்கேன். அதோடைய கொஞ்சம் வரமிளகாய் பொடியும் போடுறேன்.
அப்படியே இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம பேன் வச்சு ஹீட் ஆகட்டும். நம்ம லைட்டாக எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாங்க. சிம்மில் வச்சுருங்க, கொஞ்சம் ஹீட் ஆகிட்டுருக்கட்டும். இப்போ இந்த மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். லைட்டாக தண்ணி தெளித்து மீன் பெருட்டுற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தேவையான அளவு, அதாவது ஒரு ஸ்பூன் மாதிரிங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் அதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வாழைக்காய் வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சிட்டோம், ஒவ்வொருத்தருக்கு வந்து வாய்வு அதனால் வந்து சேராது. இப்போது இஞ்சி பூண்டு இந்த மாதிரி சேர்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் ரோஸ்ட்டுக்கு இந்த மாதிரி எடுத்துட்டு ஒவ்வொன்றா இந்த மாதிரி வைக்கலாங்க. ஆல்ரெடி வந்து மீன் வந்து வேக வச்சு தான் வச்சுருக்குறோம். பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக வாழைக்காய் மீன் ரெடி ஆகிட்டுருக்கு. செம்மையாக இருக்க போதுங்க வாழைக்காய் மீன். நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. நீங்கள் இதுலேயும் வச்சு போடலாம், தோசைக்கல்லையும் வச்சு நீங்கள் திருப்பிக்கலாங்க. தோசைக்கல்ல வச்சு திருப்பும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இதுலேயும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு திருப்பிருக்கு. பாருங்கள் வாழைக்காய் மீன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ரெண்டு பக்கம் திருப்பி அந்த மசாலும் நல்லா வெந்துருச்சுங்க. நீங்கள் வந்து அதாவது மீன் பொரிக்கிறோம் பார்த்தீங்களா நம்ம, அந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சும் எடுக்கலாம். ஆனால் போட்ட செகண்டில் மாவு வந்து வெந்தோடனே டக்குன்னு எடுத்துடணும், இல்லைன்னா எல்லாம் கருகிடுங்க. பாருங்கள் அப்படியே மீன் மாதிரியே நம்ம வாழைக்காயில் சூப்பராக செஞ்சுருக்குறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது. பாருங்கள் வாழைக்காய் மீன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்க போதுங்க. நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் உப்பு காரம்லாம். சூப்பராக இருக்குங்க, அப்படியே மீனே தோர்த்துடும் அந்த மாதிரி இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா மொறுமொறுனே இருக்குது சாப்பிட்றதுக்கு. சரிங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா வாழைக்காய் மீன் குழம்பு பார்த்துடலாம். மசாலா ஆறி இருக்கும், அதை அரைச்சி நம்ம மீன் குழம்பு வச்சிடலாங்க. இப்போ வந்து இந்த மசாலாலாம் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள் மசால் வறுத்த வடச்சட்டியை வச்சாச்சு, ஹீட் ஆகட்டும். மசாலா அரைச்சாச்சு, பாருங்கள் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடாகட்டும், சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இந்த டைமில் கடுகு, வெந்தயம் ஒரு ஸ்பூன், கடுகு வெந்தயம் வெடிச்சிருச்சு. இப்போ கறி கொஞ்சம் போடுறோம். இந்த டைமில் அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கலாம். மசாலாலாம் ஊற்றியாச்சு. இந்த டைமில் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் மிளகாய் பொடி போட்டுக்குங்க. இந்த மசால் வந்து ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் புளி ஊற்றிக்கலாம். மசால் நல்லா கொதிக்குதுங்க. இந்த டைமில் வந்து
நம்ம புளி கரைச்சு வச்சிருக்கிறத ஊத்திக்கலாம். ஒரு கலக்கி விட்டுட்டு இது ஒரு நல்ல ஒரு கொதி வரட்டுங்க. அதுக்கு அப்புறம் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மீன் எல்லாம் போட்டுக்கலாம். வாழைக்கா மீன் பாருங்க, வாழைக்கா மீன் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஃபிஷ் மாதிரியே இருக்கு பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டி வச்சுருந்த மீதமுள்ள வாழைக்காய் இதில் ஓரமாக போட்டுக்குங்க, சீக்கிரம் வெந்துடும். இதில் போடலை வேண்டாம் அப்படின்னா போட வேண்டாம் நீங்கள். இப்போ இது வீணாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக நான் இதில் போட்டேன். ஆல்ரெடி வேக வச்ச வாழைக்காய் தான் நம்ம போட்டிருக்கோம் மீன் மாதிரி. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்படி மசாலெலாம் கொதிச்சு நல்ல ஒரு மணம் வருது, சூப்பரா பாருங்க மீன் பாருங்க. மீன் மாதிரியே இருக்குது பாருங்க எவ்வளோ அழகா. இப்போ நல்லா ஒரு கொதி வருது, நல்ல மணம், நல்ல மணமாக மணக்குதுங்க மீன் குழம்பு. வாழைக்காய் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, நல்லா ஒரு கொதி வருதுங்க. இப்போ இந்த டைமில் நம்ம மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். ஆல்ரெடி அந்த கட் பண்ண வாழைக்காயும் பார்த்திங்கன்னா வெந்துடும், ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் தான், நல்லா வெந்துடும். இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம். இந்த வாழைக்காய் மீன் ரோஸ்ட், வாழைக்காய் மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்களும் இதேமாரி வீட்டில் வந்து செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம இப்போ வந்து வாழைக்காய் மீன் குழம்பு சாப்பிட போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்க போகுது வாழைக்காய் மீன் குழம்பு. பாருங்கள் வாழைக்காய் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, மீன் மாதிரியே இருக்குது பாருங்கள் எவ்வளோ இதாக. வாழைக்காய் மீன் குழம்பு வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குதுங்க, அப்படியே மீன் குழம்பாட்டமே செம்மையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.